Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எல்லாரும் செமையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Redmi அவங்களோட Note 9 smartphone-ஐ இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணி இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12000 ரூபாய் அப்படிங்கற ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணி இருக்காங்க. இந்த 12000 ரூபாய்க்கு இதுல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இல்ல ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கூட இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்தால் அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பில்ட் அண்ட் டிசைன் நம்ம பார்க்கும்போது ரெட்மி பார்த்தீங்கன்னா இல்லை ஆரோ பேலன்ஸ் டிசைன் கொடுத்து எடுக்கிறாங்க. ஆனாலும் இதோட பச்சை கலர் அப்படின்றனாலும் இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே அட்ராக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறது இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் கையில் பிடிச்ச இன்ஹேண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ரெட்மி இதில் பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்து எடுக்கிறாங்க. அதனால டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் பிரைட்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைரக்ட் சன்லைட்ல வச்சு நீங்கள் பார்த்தா கூட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாகவும் இன்னும் கொஞ்சம் கிளியராகவும் இருக்குது. டிஸ்பிளேல என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியும். இதில் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் கொடுத்து எடுக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் இருந்து ஷாமி ரெட்மி அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துட்டு வராங்க. ஆம்லோடு இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா எப்பயுமே ஆக மாட்டேங்கிறாங்க. மேபி ஃபியூச்சரில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த ரெட்மி நோட் 10 சீரீஸ்லேயும் இதே மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் கடுப்பான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனால் ஐபிஎஸ் எல்சிடியே போதுமா இல்லை ஆம்லோடு சுவிச் பண்ணலாமா அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கேமிங்காக ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னா கூட இந்த மொபைல் வாங்கலாம். ஏன் அப்படின்னா இதில் மீடியேட்டர் கூட G85 ப்ராசஸர் கொடுத்து எடுக்கிறாங்க. இது ஜி அப்படின்றது ஒரு கேமிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி எடுக்கிறாங்க. அதனால் இதில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். எந்த விதமான லேகுமே இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு கேமிங்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை நார்மல் டெய்லி லைஃபுக்கு டெய்லி யூசேஜுக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி இந்த மொபைல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மொபைலினுடைய ஸ்டோரேஜ்னு நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் 4 இல்லை 6 GB ராம் கொடுத்து எடுக்கிறாங்க. 64 இல்லை 128 GB கான இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட்ல லான்ச் பண்ணி எடுக்கிறாங்க. இதுல டுவல் சிம் சப்போர்ட் இருக்கு. அதனால ஒரே டைம்ல 2 4G SIM போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல டெடிகேட்டடா ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் கொடுத்து எடுக்கிறாங்க. அதன் மூலமா 512 GB வரைக்கும் நீங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் பத்தல அப்படின்னா நீங்க எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரெட்மி இந்த நோட் 9ல மியூஐ 11 மேல ஆண்ட்ராய்டு 10 சப்போர்ட் கொடுத்து எடுக்கிறாங்க. கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது இல்லை யூஎஸ்பி டைப் சி போர்ட் இருக்கு. 3.5 mm இருக்க நெட் பஞ்ச் ஜாக்கி இல்லை ரிமூவ் பண்ணாமல் கொடுத்து எடுக்கிறாங்க. அப்போ ஏதாச்சும் கொடுத்தாங்களா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இல்லை ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்து எடுக்கிறாங்க. கேமரா நம்ம பார்க்கும்போது பின்னாடி குவாட் கேமரா செட்டப் தான். பிரைமரி ஒரு 48 MP 1.6 micron சைஸில் பிக்சல் கொடுத்து எடுக்கிறாங்க. இது 1.79 அப்போச்சர் சைஸில் இருக்கிறதுனால ஒரு டெலிட் மற்றும் லோ லைட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த பிரைஸ் லிங்க்கு. செகண்டரி ஒரு 8 MP அல்ட்ரா வைட் அங்கிள்ஸ் கொடுத்து எடுக்கிறாங்க. 118 degree வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கிறதுனால ஒரு குரூப் ஃபோட்டோஸ் எடுக்கிறது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் போகிறீங்க கலந்துக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வைட் அங்கிள் லென்ஸ் மூலிமா நீங்கள் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவதாக ஒரு டெப்த் சென்சார் கொடுத்து எடுக்கிறாங்க. அது 2 MP தான். அது போர்ட்ரேட் இமேஜஸ் எடுக்க ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியாக ஒரு 2 MP மேக்ரோ. இது பார்த்தீங்கன்னா 2 cm அளவுக்கான அந்த ஸ்பேஸில் நீங்கள் மேக்ரோ சார்ஜ் எடுக்கிறதா இருந்தால் டே லைட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் நல்லா லைட்டிங் கண்டிஷனில் லோ லைட் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். எல்லா மொபைலில் இது எடுக்கிறது தான். மேக்ரோ ஏரியாலாம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கேன் அப்படின்னா நீங்கள் சத்தியமே தெரியாது. அதனால யாராச்சும் மேக்ரோ கேமராவை யாராச்சும் யூஸ் பண்ணி எடுக்கிறீங்களா இல்லை டெய்லியும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஒரு வாட்டியாச்சும் யூஸ் பண்ணி எடுக்கிறீங்களா அப்படின்றது எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா நான் பார்க்கும்போது இல்லை 13 MP கேமரா தான் கொடுத்து எடுக்கிறாங்க. ரெட்மி நோட் 8 ப்ரோவில் 16 MP கொடுத்துருந்தாங்க. கம்மியாக கொடுத்து எடுக்கிறது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஆனால் இது டெய்லி மெட்ரோ லோ லைட்னா நல்ல ஒரு லைட்டிங் கன்சிஸ்டன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இந்த பிரைஸிங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஹெச்டி வீடியோஸ் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் வீடியோ காலிங் பண்ணுறீங்க இல்லை ஆன்லைன் கிளாஸ் ஏதாவது அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அண்ட் இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி நம்ம பார்க்கும்போது இல்லை 5020 mAh கான பேட்டரி கொடுத்து எடுக்கிறாங்க. இதை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா போகணுடைய M2 ப்ரோவில் அவங்க 5020 mAh கணக்கு கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் அதே சேம் கெப்பாசிட்டி தான். அது மட்டும் இல்லாமல் எல்லாம் 22.5 W-க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதன் மூலிமா நம்ம மொபைலே சீக்கிரமாக சார்ஜ் பண்ணிக்கிட முடியும். ரெட்மி இந்த நோட் 9 ஸ்மார்ட் ஃபோனில் 9 W-க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்து எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் வேறு ஏதாவது டிவைஸை ஃபுல்லாக ஷார்ட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா எமர்ஜென்சி டைமில் இந்த ரெட்மி நோட் 9லேருந்து வேறு ஏதாவது டிவைஸ்க்கு நீங்கள் ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கிட முடியும். அண்ட் இந்த மொபைலுடைய ப்ரொடக்ஷனுக்காக கார்னிங்கோட கோல்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்து எடுக்கிறாங்க. P2i கோட்டிங்கும் கொடுத்து எடுக்கிறாங்க.
சரி நீ சொன்னதெல்லாம் ஓகே, ஆனால் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பேஸ் வேறு எண்டு பார்த்தீங்கன்னா 12,000 அப்படின்ற ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது 4128 இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன அனௌன்ஸ் பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு 13,000 இல்லைன்னா 14,000 இந்த ப்ரைஸுங்கள் தான் கண்டிப்பாக வரும். டாப் ஏடுன்னு பார்க்கும்போது 6128 இதில் பார்த்தீங்கன்னா 15,000 அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது ஏற்கனவே ரெட்மினுடைய நோட் 8 ப்ரோ அந்த ப்ரைஸுங்கள் தான் வருது. அதனால் இந்த ப்ரைஸுங்க யாராச்சும் வாங்குவீங்களா அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெட்மி இந்த நோட் 9 ஃபர்ஸ்ட் செல் எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா July 24th ஃபர்ஸ்ட் செல் ஆரம்பிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா Mi.com, Mi Home அவங்களுடைய மீ ஸ்டோரில் அப்படி இல்லைன்னா அமேசான் இந்தியாவில் இது அவைலபிளாக இருக்கும். ரெட்மி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மொபைல் ஆன்லைனுக்கு மட்டும் செல் பண்ணாமல் ஆஃப்லைனில் நாங்கள் செல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை மறக்காமல் தைரியமாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு நம்ம டெக் மகேந்திரா ஃபேமிலியில் நீங்களோட மெம்பரை ஜாயின் ஆயிருங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மறக்காமல் நோட்டீஸ் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.